சாஸ்திரத்திலே விதி என்றும் நிஷேதம் என்றும் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விதி என்று சொன்னால் இன்னது செய்யணும் என்று சொல்றது. நிஷேதம் என்று சொன்னால் இன்னது செய்யக்கூடாது என்று சொல்றது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கிற விஷயத்தை தீர்மானம் பண்ணக்கூடியது சாஸ்திரம்தான். நாம் நம்மளுடைய மனசுக்கு தோனினபடி இன்னது செய்யணும் இன்னது செய்யக்கூடாது என்கிறதை தீர்மானம் செய்ய முடியாது. அதை தீர்மானம் செய்யக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. அது சாஸ்திரத்துக்கு தான் இருக்கிறது. அதைத்தான் பகவான் பகவத்கீதையில் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதௌ என்று சொன்னார். இது காரியம் என்ற, அதாவது இதை செய்யணும், அகாரியம் இதை செய்யக்கூடாது எங்கிறதுக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். சாஸ்திரம், சாஸ்திரம் என்கிற வார்த்தைக்கு பிரதானமான அர்த்தம் வேதம் என்று சொல்லி, இந்த சாஸ்திரம் என்கிற சப்தத்தை முக்கியமாக வேதத்துக்குத்தான் நாம் உபயோகப்படுத்துவோம். வேதத்தை அனுசரித்து வந்ததினால தரிசனங்களுக்கும் சாஸ்திரம் என்கிற பெயர். சாஸ்திரம் என்கிற பதம் எப்படி வந்திருக்குன்னு கேட்டாக்கு, சாஸ்தீதி சாஸ்திரம், சாஸ்தி இப்படி செய் அப்படின்னு உத்தரவு கொடுக்கும். அந்த உத்தரவு கொடுக்கக்கூடிய சக்தி வேதத்துக்கு தான் இருக்கு. ஏனென்றால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அங்கே அது எப்படி, அது எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்கறதுக்கு யாருக்கும் சக்தி கிடையாது. தர்மசாஸ்திரங்களில் வேதத்தை பற்றி சொல்ற போது அந்த வேதம் என்கிறது தர்மத்திலே சர்வோத்தமமான பிரமாணம். வேதோகிலோ தர்ம மூலம், அகிலோ வேத தர்ம மூலம், தர்மத்துக்கு பரம பிரமாணமானது வேதம். தர்மம் என்று சொன்னால் நாம் எதை செய்தால் நமக்கு நல்லதாகுமோ அது தர்மம். எதை செய்தால் நமக்கு நல்லதாகுமோ அது தர்மம். அதை சொல்லக்கூடியது வேதம். இது செய் உனக்கு நல்லதாகும், இதை செய்யாதே அதை பண்ணினா உனக்கு கெட்டதாகும், கெடுதலாகும். இப்படி நமக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கிற விஷயத்தை தீர்மானமாக சொல்லக்கூடியது வேதம். அதனால தான் வேதத்தை சாஸ்திரம் என்கிற பதத்தினால நாம் கூப்பிடுவோம். அந்த சாஸ்திரத்திலே என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நமக்கு கிராஹ்யம். கிராஹ்யம் என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுதான் நமக்கு கிராஹ்யமானது. தார்சனிக்கள் எல்லாரும் எச்சப்த ஆஹா ததஸ்மாக்கம் பிரமாணம் அப்படி என்ப. சப்தஹான வேத சப்த, வேதம் எது சொல்லிருக்கோ அது எங்களுக்கு பிரமாணம், அது மேல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்பேற்பட்ட வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது அப்படின்னு சொன்னால் முக்கியமாக ரெண்டு விஷயங்களை போதிக்க, சத்தியம் வத தர்மஞ்சர என்று சொல்லு. சாதாரணமான விஷயம்னு எல்லாரும் நினைக்கலாம் இதை, ஆனா இது ரொம்ப கம்பீரமான விஷயம். இதை மனிதன் சரியாக ஆச்சரித்தால் அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு நல்லதாக மட்டுமல்ல
வர்ற ஜென்மத்தில் கூட அவனுக்கு நல்லதாக. இந்த சத்தியம் வதா தர்மஞ்சரா என்கிற ரெண்டு வைதிகமான உபதேசங்கள் பிரத்தி ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுசரிக்க வேண்டியது. சத்தியம் வதா என்றால் உண்மை சொல், தர்மஞ்சரா தர்மத்தை ஆச்சரணம்.